Lord, increase our faith. Luka 17:5. ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமாக்கு புகழ். இறையசில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சியை விசுவாசிகளே, ஃபெய்த் இஸ் த பிகினிங் ஆஃப் ட்ரூ லைஃப். சென்ட் இக்னேஷியஸ் ஆஃப் ஆன்டியோக். விசுவாசமே உண்மை வாழ்வின் துவக்கம். விசுவாசத்தினால் நீதிமான் வாழ்கிறான் என்று படிக்கின்றோம். Blessed are the merciful, for they will be shown mercy. மத்தேயு 5:7. இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். லூக்கான செய்தி முழுவதும் இந்த இரக்கத்தை பறைசாற்றுகிறது. உங்கள் வானக தந்தை எவ்வாறு இரக்கமுள்ளவராக இருக்கின்றாரோ அவ்வாறே நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள். அவர் கெப்பாசிட்டி டு ஃபர்கிவ் இஸ் அ தெர்மோமீட்டர் ஆஃப் அவர் சேரிட்டி. நமது மன்னிக்கும் திறனே அன்பின் அளவுகோல். மன்னிப்பது என்பது ஒரு வீரனுக்குரியது, அது ஒரு கோழைத்தனம் அல்ல. ஈசி மெக்கன்சி என்பவருடைய வார்த்தைகள், The worst threat to the younger generation is the example set by the older generation. முதிய தலைமுறையினரின் துர்மாதிரிகை இளைய தலைமுறைக்கு பெரிய ஆபத்தாக விளையும். அன்புக்குரியவர்களே, இவைகளெல்லாம் அருமையான மேற்கோள்கள். எதை பற்றி? இறைவனுடைய அன்பை பற்றி, அவருடைய அளவில்லாத இரக்கத்தை பற்றி. ஆகவே அருமையாக ஆராதனை பாடலாக பாடினோம், அன்பே ஆண்டவர் ஆற்றல் மிக்கவர், இரக்கமுள்ளவர், ஈகை கொண்டவர், சினம் கொள்ள தாமதிப்பவர். இது இறைவனுடைய பண்பு. வழக்கமாக நாம் 6 லட்சணங்களை படித்திருக்கிறோம் சின்ன குறிப்பிடத்தில், மறை கல்வியில். முதலாவது, சர்வேஸ்வரன் தாமாயிருக்கிறார். ரெண்டாவது, தோக்க முடிவு இல்லாமல் இருக்கிறார். மூன்றாவது, அளவிலான சகல நன்மையும் சுரூபியாக இருக்கிறார். எல்லா நன்மைத்தனமும் அவரிடம் இருக்கிறது, அதில் இரக்கம் மிகுந்து வழிகிறது. மறுபடியும் மறுபடியும் இறைவன் இரக்கத்தை காட்டிக்கொண்டே இருக்கிறார். நாம் எவ்வளவு தூரம் தவறு செய்தாலும், எனவே நம்முடைய ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு, பிறர் அதை பின்பற்ற வேண்டும். எத்தகைய பண்பிலே நாம் வாழ்கிறோம்? கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டோம். கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? கடவுளை போல நமக்கு மூக்கு, கடவுளை போல நமக்கு கண்ணு, கடவுளை போல நமக்கு காது, இவைகள் இருக்கிறதா? முகம் அல்ல, இதுவல்ல. எத்தனை கோடி ஜென்மங்கள் நீ படைத்தாலும் அத்தனை கோடிக்கும் தனிமுகம் படைத்தாய் என்று தமிழ் பாடல் ஒன்று இருக்கிறது. எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு முகமும் மாறுபட்ட முகமாக இருக்கிறது. பாருங்கள், உலகத்திலே ஒரு 7 பேர் ஏறக்குறைய ஒரே தோற்றம் உடையவர்களாக இருக்கக்கூடும், ஆனால் கோடான கோடி மக்கள் அவர்கள் இத்தகைய படைப்பின் பெருமையை சிறப்பை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவே கடவுளின் சாயல் என்று சொல்லும் பொழுது முதலிலே இந்த அன்பு பெருக்கு, இன்பும் உரியர் பிறருக்கு என்கின்ற வகையில், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்பதற்கேற்ப, அன்பும் அறனும் நிறைந்திருக்க வேண்டும். அறம் விளைய வேண்டும் என்று விரும்பினேன், ஆனால் விளைந்ததோ மரம். மரம் என்றால் வள்ளினரா? அறம் என்றால் நன்மைத்தனம், மரம் என்றால் தீமை.
ஆகவே நல்லது விளையும் என்று விரும்பினேன், அனைத்தும் நல்லதென்று கண்டேன். ஆனால் மனிதர்கள் நாம் தீமைகளை வளர்க்கிறோம், தீமைகளை உருவாக்குகிறோம், நல்ல பண்புகளை காற்றில் பறக்க விட்டு விடுகிறோம், தீமையானவைகளை நாம் கொடிபிடித்து கொண்டாடுகிறோம். இவைகளெல்லாம் இன்றைய நாட்டு நடப்பில் நாம் பார்க்கின்ற அவலங்கள். நன்மைத்தனம் குறைய குறைய தீமைகள் தலைவிரித்தாடும். ஆக நன்மைத்தனத்தை அதிகரிக்க வேண்டும். அதில் அதிகமாக இருப்பது இந்த அன்பும் இரக்கமும், இறை அன்பு பிறர் அன்பு. அந்த இறை அன்பு இருக்கும் பொழுது மன்னிக்கின்ற தன்மை, பிறருக்கு இரக்கம் காட்டுகின்ற தன்மை, இதில் நாம் மிளிர வேண்டும். ஆக ஒரு கிறிஸ்துவ தன்மை என்பது இதில் அடங்கி இருக்கிறது. பிறருக்கு நான் நல்லது செய்ய வேண்டும். நல்லது செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, அல்லாது ஓம்புமின் என்பதும் தமிழ் பாடல். அல்லாது என்றால் பிற தீமைகள், என்னால் நல்லது செய்ய முடியவில்லை, பரவாயில்லை, பிறருக்கு துன்பம் இழைக்காமல் இருப்பேன் என்கின்ற வகையில் இந்த இரக்கமும் கனிவும் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு பாலைவனத்தில் ஒரு ஹேண்ட் பம்ப் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறார். அங்கே யாராவது தண்ணீர் வேண்டும் என்று வந்தால் அங்கே ஒரு பக்கெட் தண்ணீர் இருக்கும். அங்கே எழுதி வைப்பார்கள், உங்களுக்கு தண்ணீர் வேண்டுமென்றால் இந்த பக்கெட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை இந்த பம்புக்குள் ஊற்றி இந்த பம்பை அடியுங்கள், நிறைய தண்ணீர் கிடைக்கும். நீங்கள் வேண்டிய அளவு தண்ணீரை பருகிவிட்டு பயன்படுத்திவிட்டு மறுபடியும் வருபவர்களுக்கு ஒரு பக்கெட் தண்ணீர் விட்டு செல்லவும் என்று எழுதி வைத்திருக்கோம். நல்ல மனுஷனாக இருந்தால் என்ன செய்வோம்? ஆஹா, நமக்கு யாரோ ஒரு பக்கெட் தண்ணி வச்சிருக்கிறாங்க, அதே போல் செய்ய வேண்டும். ஆனால் அநேகர் செய்வது கிடையாது. நமக்கு வேணுங்கிறது ஒரு பக்கெட் தண்ணீர் கிடைச்சிதா, அதை நாம் பயன்படுத்தி கொள்வோம், பிறகு வரவங்க பார்த்துக்கிட்டோம் என்று அந்த பக்கெட் காலியாக விட்டு செல்கிறவன் மனிதனே அல்ல. அந்த தண்ணீரை அந்த பம்பில் ஊற்றி இந்த ப்ரைமிங்னு சொல்லுவாங்க, பம்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அடித்தால் தான் தண்ணி வெளியில் வரும், நிறைய வரும். இப்படி நன்மைத்தனத்தை செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். கிடைக்கக்கூடியதை நான் பயன்படுத்தி கொண்டு பிறகு பார்க்கிறவர்கள் எப்படி போனால் என்ன என்பது அல்ல மனித குணம். மனித குணம் பிறருக்கும் நான் உதவ வேண்டும் என்கின்ற வகையில். ஆகவே இத்தகைய கருத்துக்களை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. அந்த இரக்கத்தையும் அன்பையும் நாமும் பெறுவோம், பிறருக்கும் கொடுப்போம். செபிப்போம், முழுந்தால் இருப்போம். லார்ட் ஜீசஸ், கிவ் மீ ஸ்ட்ரென்த் டு ஆல்வேஸ் சூஸ் வாட் இஸ் குட் அண்ட் டு ரிஜெக்ட் வாட் இஸ் ராங். மே யுவர் லவ் ரூல் மை ஹார்ட் தட் ஐ மே ஃபர்கிவ் தோஸ் ஹூ காஸ் மீ ஹார்ம் அண்ட் கைட் தோஸ் ஹூ நீட் யுவர் ஹெல்ப். ஆண்டவராய் இயேசுவே, தீயவற்றை விலக்கி நல்லவற்றை நாளும் நாட வரமருளும். உமது அன்பால் எம் இதயம் ஆளும், அதனால் எமக்கு தீமை செய்தோரை மன்னிக்கவும். உமது உதவி யாருக்கு அவசியமோ அவர்களை நல்வழிப்படுத்தும் வரம் தாரும். எல்லாம் வல்லவரே நல்லவரே உமை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக வீற்றிருக்கின்றீர். நீர் அன்புமிக்கவர், இரக்கமுள்ளவர், ஈகை கொண்டவர், சினம் கொள்ள தாமதிப்பவர் என்றெல்லாம் அறிந்திருக்கிறோம். உமது அன்பையும் இரக்கத்தையும் பெறுகின்ற நாங்கள் அதை பிறருக்கும் பகிர்கின்ற வகையில் எங்கள் உள்ளங்களை தியாகமுள்ள உள்ளங்களாக, தாராளமுள்ள உள்ளங்களாக இருக்கச் செய்தருளும்.
எங்கள் ஜெபத்தை கேளும். யாருக்கெல்லாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். இந்த வல்லமையான நேரத்தில் உமை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற எண்ணில்லாத இதயங்கள், ஊடகங்களின் வழியாக உமை பார்த்து தோத்தரித்து கொண்டிருக்கின்ற குடும்பங்கள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்தருளும். எங்களுக்கு தேவையான உமது அன்பையும் இரக்கத்தையும் இன்னும் தாரும். இவைகளை பெற்று நாங்களும் பிறருக்கு கொடுக்கக்கூடிய வகையில் எங்கள் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றியருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.